ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இந்த கார்த்திகை மாதத்து பலன்களை பொறுத்தளவு மகரம் ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு உங்கள் ராசியிலே வந்து குரு வீற்றிருக்கிறார். அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதேபோல் ராசியிலேயே திருக்கணி பஞ்சாங்கப்படி சனிகிரகமும் கூட இருக்குது. அப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடியவனும் வியாழனும் இணைந்திருப்பது எக்கால யுகம்னு சொல்கிற பழக்கம் உண்டு. அதனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடம் இந்த மூன்றுமே மிக பலமாக ஒரு அமைப்பை பெறுகிறது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சில் ராகு இருக்கே சார், இது வந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்துடுமா, தெய்வ அனுகூலமே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்களே, பயமுறுத்துகிறாங்களே, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கருத்து பேதங்கள் வந்து பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டுடுமா, பெரிய செலவுகளை கொடுத்து ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் ஏற்பட்டு கடங்காரனாக்கி விட்டு போயிடுமா, இப்படியெல்லாம் கூட ஒரு விதத்தில் மனதில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியும். ஆனால் தயவுசெய்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் ரிஷபத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். மகரத்திற்கு ரிஷபம் என்பது திரிகோண ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த ராகு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார். மாறாக குடும்பத்தில் பெண் பிள்ளைகளின் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஐந்தாம் இடத்தில் அசுப கிரகங்கள் அமர்கிற போது குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க. அதாவது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க அதைப்படி சார் வேறு வேறு ஜாதகமானலாம் கேட்கக்கூடாது. பெண்களுக்கென்று சில கோட்பாடுகள் உண்டு. அந்த அடிப்படையில் ஐந்தாம் இடத்தில் ராகம் இருந்து அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் பெண் பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போயிருந்த திருமண காரியங்கள் கூடி வந்துடும். அது மாதிரி நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கல இல்லை நல்ல வேலை கிடைக்கல இப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் வீட்டுக்குள்ளே நல்ல சுபச்செய்திகள் வருவதற்கான காரணங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு போக்குகள் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அது மட்டுமல்ல, மகரத்திலேயே சனி பகவானும் வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை போது ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. இந்த ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகள், அதாவது ஆம்பளையாக இருந்த பொம்பளை, பொம்பளையாக இருந்த ஆம்பளை சம்பந்தப்பட்ட இந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழுகின்ற போக்குகளை கண்டிப்பாக காட்டி கொடுப்பார். வியாழனும் சனியும் சேர்ந்திருந்து பார்ப்பது என்பது அதில் ஒன்றும் பெரிய தவறுகள் கிடையாது. அதே போல் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நிலம் வாங்க காத்திருப்பவர்கள், வீடு வாங்க காத்திருப்பவர்கள், அசையாத சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள காத்திருப்பவர்கள், நீண்ட நாட்களாக இந்த வீட்டில் ஒரு பகுதியை எக்ஸ்ட்ரா கட்டணும்னு ஆசைப்படுறோம், ஒன்றுமே வேலை நடக்கலை, இப்படியெல்லாம் முடங்கி போன காரியங்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும். கண்டிப்பாக செய்து கொள்ள முடிவதற்குண்டான பொருளாதாரம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. காசு வளம் நிச்சயமாக கிடைக்கும். திடீர்னு சம்பளத்தில் உயர்வுகள், நீண்ட நாட்களாக வராதிருந்த அரியர்ஷெல்லாம் கைக்கு வர ஆரம்பிக்கும். அரசாங்க பதவியில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெரிய பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் நல்ல தகவல் கிடைக்கும், நல்ல நிம்மதி கிடைக்கும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கார்த்திகை மாதத்திலே பார்க்கும்படியாக இருக்கும். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.